இன்றைக்கி நம்ம ராகி சேமியாவில் எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ராகி சேமியா எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன் மூழ்கிற அளவுக்கு. ஜஸ்ட் ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் இதில் ஊற விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு, உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ உடச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு ஊறின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊறின உடனே தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வெறும் சேமியாவை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது நீங்கள் குழந்தைங்க முடிச்சுட்டு வரும்போது ஸ்நாக்ஸாவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தண்ணி வடிகட்டிட்டு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் ஊறினதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இட்லி அவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்க போகிறோம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டேன். அதில் தண்ணி ஊற்றிட்டு அடியில் மேலே எப்பவும் போல் இட்லி அவிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஆவி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இட்லி குக்கரில் வேக வச்சாச்சு, வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சேமியா வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து எப்படி சர்வ் பண்ணி, சக்கரை போட்டு தேங்காய் போட்டு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற நட்ஸு எதாவது வேணும் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரெடி ஆகிடும் உங்களுக்கு புட்டு. ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஒரு ஸ்நாக்காகவோ நீங்கள் சாப்பிடலாம். இருங்க, சர்வ் பண்ணி பார்க்கலாம்.